Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஷீஷாப்பை பயன்படுத்தி எப்படி ஒரு பைக் ரிப்பேர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிப்பேரிங் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. வாஷ் பைக், அட்ஜஸ்ட் பிரேக்ஸ், அட்ஜஸ்ட் ஹெட்செட், இந்த மாதிரி ரிப்பேரிங் கேட்டகரிஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு தேவையான ரிப்பேரிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். ரைட், இப்போ அந்த வாஷ் பைக் இது இதில் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பிரேக்ஸ் இது ரெண்டு தான் அந்த பைக்கில் உள்ள டேமேஜ். அப்போ அடுத்தது வந்து அலைன் வீல்ஸ், இது மூணு டேமேஜும் இருக்குது. அப்போ அதுக்கான அந்த அதுக்கு அது வந்து டிக் பண்ணுறேங்கண்ணே. டிக் பண்ணிட்டு ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு கீழே உள்ள டேட்டா கிரிட் வியூவில் ஆட் பண்ணி காட்டும். இப்படி இப்போ உங்களுக்கு தேவையில்லாத ரிப்பேரிங் தேவையில்லைன்னா அதை டிலீட் பண்ணிக்கலாங்கண்ணே. அந்த டிலீட் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள். டிலீட் பண்ணாக்கான அமௌண்ட் குறையும். குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது வந்து இங்கே பேலன்ஸை வந்து இங்கே வந்து டோட்டல் எவ்வளோ பே பண்ணுறாரோ கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியாக காட்டும். ஒரு சிம்பிள் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம ஷீஷாப்பை பாயிண்ட் பண்ணி செய்கிறதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ரைட், இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா போயிட்டு ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் விண்டோஸ் அப்ளிகேஷன் இதில் போயிட்டு நான் வந்து அதுக்கான பேரை கொடுக்குறேன். ஒரு பேர் ஒன்று கொடுக்குறேன், இப்படி பைக் ரிப்பேர்னு சொல்லி கொடுக்குறேன். இதுதான் ஃபார்ம், பைக் ரிப்பேரிங் ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபார்மை வந்து கொஞ்சம் நான் பெருசாக்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி பெருசாக்கிக்கிறேன். இப்படி ஃபார்மை வந்து நமக்கு தேவையான மாதிரி பெருசாக்கிக்கிறேன். இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து நம்மளோட எடிங்கை வந்து நம்ம எப்படி நம்ம எடிங் ஒன்று போடுறதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனல் ஒன்று போடுறதான் எடிங்கை போடணும். இப்போ நம்ம அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ஒரு பேனல்னு சொல்லி போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு பேனல் வந்துங்கன்னு இருக்கும். பேனல், ரைட், பேனலில் வந்து இப்போ ட்ராக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி சைஸ் சைஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேனலுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுப்போம். இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்கே வந்து ஒரு க்ரீன் மாதிரி ஒரு கலரை கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் வந்து அப்ளை ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு தேவையான மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். இப்போ பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஒன்று ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ லேபிள் ஒன்று போடுவோங்கண்ணே. லேபிள் ஒன்று போட்டுட்டு இந்த லேபிளுக்கு வந்து நம்ம ஒரு பேர் ஒன்று கொடுப்போம். டெக்ஸ்ட் ஒன்று மாற்றுவோம். லேபிளுக்கு வந்து டெக்ஸ்ட் ஒன்று மாற்றுவோம். இதில் பாருங்கள், டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. ரைட், இதில் வந்து மாற்றுவோம் டெக்ஸ்ட்டை. தேவையான ஏதாவது டெக்ஸ்ட் ஒன்றுங்க நம்ம மாற்றோம். பைக் ரிப்பேர், இப்போ நான் இதே டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து காப்பி பண்ணி போடுறேன். என் பழைய ப்ராஜெக்டில் உள்ளது நீங்கள் வந்து எழுதிக்கிறீங்க டெக்ஸ்ட் வந்து. ஏன்னா இதை வந்து நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக செய்ய போனேன், எனக்கு நேரம் ஆகும். அதனால் பைக் ரிப்பேர் சேஞ்ச் பண்ணுற நேரம் எழுதிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ஃபான் சைஸை வந்து மாற்றுறேன். ஏன்னா அதே ஃபான் சைஸ் கொடுத்தோம்னா அசிங்கமாக இருக்கும். இப்போ அதனால் ஃபான் சைஸை கொஞ்சம் பெருசாக கொடுப்போம். ரைட், இப்போ உங்களுக்கு தேவைன்னா ஃபான் ஃபேமிலியை மாற்றிக்கலாம், ஏரியல் அது இதுன்னு. இப்போ ஃபான் கலர் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்க, நான் ஒயிட்டை கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க இங்கேண்ணா. ஓகே, ரைட். இப்போ இதுக்குள்ளே தான் மேட்டர் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி செக் பாக்ஸ், குரூப் பாக்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல பார்ப்போம் நம்ம குரூப் பாக்ஸ் ஒன்று எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அது வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இப்போ டூல் பாக்ஸில் போய்ட்டு இங்கே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு லேஸாக வரும்போது குரூப் பாக்ஸ் சர்ச் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ அதில் வந்து நமக்கு குரூப் இதுக்கான டெக்ஸ்ட்டை நம்ம மாற்றிக்குவோம். ரிப்பேர்னு சொல்லி மாற்றிக்குவோம். அப்படி டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு தேவையான பேர் ஒன்று கொடுத்து மாற்றிக்கலாம். ரைட், அடுத்து இதுக்குள்ள செக் பாக்ஸ் இது அவ்வளோ நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி நான் ட்ராக் பண்ணுறேன். நான் எப்படி செக் பாக்ஸ் ஒன்று போடுறதுன்றதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா இதை ஒன் பை ஒன் போட்டு செய்ய போனோம்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஹவருக்கு மேலே போகும். இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது வந்து சொல்கிறது வந்து செக் பாக்ஸ்ன்னு. செக் பாக்ஸ் ஒன்று எப்படி ட்ராக் பண்ணுறது ட்ராப் பண்ணுறதுன்றதை வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ டூல் பாக்ஸில் போயிட்டு நான் வந்து செக் பாக்ஸ்னு அடிங்க. அடித்ததை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். இப்போ அதில் வந்து எப்படி டைப் பண்ணி பேரை மாற்றுறதுன்றது இந்த டெக்ஸ்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவை வாஷ் பைக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்ளை ஆகும் அந்த டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த மாற்றுறது எப்படின்றது வந்து மேலே போய்ட்டு இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு நீங்கள் மாற்றணும். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டில் வந்து இங்கே நீங்கள் மாற்றி ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணால் இந்த மாதிரி வரும். வெரி சிம்பிள். இப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெரி சிம்பிளாக எஃபிஷியன்ட் வேயாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள். ரைட், இப்போ நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு செக் பாக்ஸ் ஒன்று. இதே மாதிரி
நீங்கள் வந்து மிச்ச அஞ்சு செக் பாக்ஸை டிசைன் பண்ணி போடணும். போட்டு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி நீங்கள் அதுக்கான விஷயத்தை செஞ்சுட்டு போங்க. வெரி சிம்பிளாக இருக்கும். இப்போ இதுக்கான நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்களை பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் ஒன்னு தான் இருக்குது. நேம் வந்து நம்ம மாற்றணும். இப்போ நேம் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நேமை நம்ம மாற்றினா தான் நமக்கு செக் பாக்ஸை வந்து ஈஸியாக அண்டர் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அதில் நேம் வந்து சிஹெச்கேனா செக் பாக்ஸ். அதுக்கான நேமை கொடுப்போம் வாஷ் பைக்னு சொல்லி. இப்படி நீங்கள் ஒவ்வொரு நேமே நீங்கள் மாற்றிக்கிறணும் இதில். இப்போ செக் பாக்ஸ் ஏன்னா செக் பாக்ஸில் நேமை மாற்றினா தான் நமக்கு செக் பாக்ஸ் 1, 2, 3 வந்து ஐடென்டிஃபை பண்ண கஷ்டம். இந்த மாதிரி ரிலேட்டடாக மாற்றிக்கிறீங்க. இந்த செக் பாக்ஸ் எதுக்கு செஞ்சுருக்கோம்? வாஷ் பைக்குக்கு. அப்போ அதுக்காக ரிலேட் நேம் கொடுத்தீங்கன்னா லேசாக இருக்கும். இப்போ நான் டிலீட் பண்ணிடுறேன். டீலீட் பண்ணிவிட்டு நான் மாற்றினதுக்கெலாம் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் சிஹெச்கே பைக்னு இருக்குது. டெக்ஸ்டையும் மாற்றணும், நேமையும் மாற்றணும். அதை புரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் செக் பாக்ஸுக்கெல்லாம் இல்லை இதுலேயும் பாருங்கள் மாற்றிருக்கேன். நான் நேம் பாருங்கள் சிஹெச்கே பிரேக்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி நேமை மாற்றிக்கணும். இந்த மாதிரி மற்ற செக் பாக்ஸுக்கும் மாற்றிக்கிறீங்க. அப்போ லேசாக இருக்கும். எல்லாத்தையும் நான் மாற்றி சொல்லி கொடுக்க போனேன்னா அந்த வீடியோ பெரிய ஒரு வீடியோவாக போயிட்டுருக்கோம். உங்களுக்கும் போரிங்காக இருக்கும் கேட்டு. இப்போ அது அட் பாட்டன் டோட்டல் இதுகள்லாம் எப்படி டிசைன் பண்ணி இதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தரேன். ரைட். இப்போ அட் பாட்டன் டூல் பாக்ஸில் போயிட்டு பாட்டன் சும்மா சர்ச் பண்ணிங்கன்னா இதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ட்ராக் பண்ணிவிட்டு இதுக்கான டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கிறீங்க அட்னு சொல்லி. இந்த மாதிரி தான் மாற்றிக்கலாம். வெரி சிம்பிள். இது வெரி சிம்பிள். இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமே இல்லைங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் மாற்றி இந்த வேலைகளை வந்து சிம்பிளாக நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிஷாப்பில். இது இப்போ டோட்டல் இது லேபிள் ஒன்று ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது தான் இருக்குங்கண்ணே. லேபிள் ஒன்று ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கங்கண்ணே. ரைட். அவ்வளோதான் செய்யணும். ட்ராக் பண்ணிவிட்டு இதிலான விஷயத்தை நீங்கள் மாற்றிட்டு போகிறதுக்கு தான் இருக்குது. இதில் ஃபாண்ட் வந்து நீங்கள் ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து ஃபாண்ட்ஸ் கலர் ஒன்று கொடுங்க. ஃபோர் கிரவுண்ட் கலரில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கலருங்கண்ணே மாற்றிக்கலாம். அடுத்து வந்து சைஸை மாற்றினா போய் சைஸை மாற்றிக்கணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட்பாக்ஸே உங்களுக்கு தேவையான மாதிரிங்கண்ணே மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் அடித்து தேவையான விஷயத்தை நீங்கள் எனக்கு கொடுத்து நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மாற்றிக்கிறீங்க. ஓகே. அடுத்து வந்து லேபல் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு மாற்றி உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்து மாற்றிக்கிறீங்க. இந்த மாதிரி வெரி சிம்பிள். இந்த மாதிரி உங்களுக்கான ஃபோர் கிரவுண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக் பாக்ஸ் கலர் வந்து பேக் பிளாக் கொடுத்துருக்கேன். ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து எலோ கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைங்க. ஃபோர் கிரவுண்ட் கலர் நீங்கள் பிளாக்லேயே வச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இளங்காது. அதனால் எலோவுக்கு மாற்றிருக்கேன் ஃபோர் கலர்னு சொல்லி. அது நீங்களே மாற்றிக்கிறீங்க. எலோன்னு கொடுத்ததை மாற்றிக்கிறீங்க. நீங்கள் எலோன்னு கொடுத்துக்கிறீங்க. இது வந்து வைட். இதுகள்லாம் இதுக்கு வந்து எலோ கொடுத்துருக்கேன். அது இதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் பிளாக்குன்னு சூஸ் பண்ணிக்கிட்டு இல்லை பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கலர் பிளாக்குக்கு வந்துருச்சு. ஃபோர் கிரவுண்ட் கலரை வந்து கீழே இந்த எலோன்றதை நீங்கள் எலோவுக்கு மாற்றிக்கிறீங்க. ஏன்னா ஃபோர் கிரவுண்ட் கலர்னால் உங்களுக்கு அந்த எழுத்து வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் சொல்கிறது ஃபோர் கிரவுண்ட் கலர்னு சொல்லி. இது வந்து சரியாக முக்கியமாக செஞ்சுக்கிறணும். அப்படின்னா தான் உங்கள்கிட்ட வேலைகள் வந்து சரியாக செஞ்சுட்டு போக முடியும். இது வெரி இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸ்டெப்பு. ரைட். இதெல்லாம் வெரி சிம்பிள். ஃபோர் கிரவுண்ட் கலர் எல்லோ உங்களுக்கு வேணுங்கிற கலர் கொடுக்கலாம். ஒயிட்னு கொடுக்கலாம். எதுனா கொடுக்கலாம். ஆனால் தெரியணும் அந்த கலர் வந்து. அதுதான் முக்கியம். ஓகே. இப்போ ப்ரோக்ராமிங்கில் டிஸ்பிளே பண்ணி காட்டணும் டோட்டல் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வந்து டேட்டா கிரேட் வியூ. டேட்டா கிரிட் வியூ வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது. இப்போ டேட்டா கிரிட் வந்து இது அதில் உள்ளதே எடுத்து போடுறேன். இது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஏன்னா போயிட்டு டூல் பாக்ஸில் போய்ட்டு டேட்டா கிரிட் வியூனு அடிங்க. ஒன்றுமே தேவையில்ல. சர்ச் பண்ணலாம் தேவையில்ல. சர்ச் பண்ணாலே வரும். வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ எடிங்க டைப் பண்ணுற கேட் காலம்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான எடிங்க கொடுங்க. இங்கே நேம்னு இருக்குது. அங்கேயும் நீங்கள் கொடுக்க ஐட்டம்ஸ்னு கொடுங்க. கீழேயும் வந்து எடிங்லேயும் போய்ட்டு கொடுத்துருங்க. நான் அந்த எடிங்லேயும் போய்ட்டு கொடுக்குறேன். எடிங்னா எடிங்கில் டேட்டா கிரிட் கிட்ட எடிங் ஐட்டம்ஸ் அடுத்த ப்ரைஸ் நான் ப்ரைஸ்னு கொடுப்போம். ப்ரைஸ் கீழேயும் ப்ரைஸ்னு கொடுப்போம். இந்த மாதிரி எடிங்கை வந்து இந்த மாதிரி நீங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். வெரி சிம்பிள். இந்த மாதிரி ப்ரைஸையும் கொடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வளோதான். இவ்வளோதான் வல்ல உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் வந்து இவ்வளோதான் உங்களுக்கு இருக்குது. வேறு எதுவும் இல்லைங்கண்ணே. அவ்வளோதான். இப்போ இங்கே நான் வந்து கொடுத்துப்பட்டு இங்கே நான் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஒரு குழம்பை வந்து எலோ யூஸர் இது எலோ யூஸர் இந்த எலோ யூஸ் டு ஆட் ரோஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டாக வரும் ட்ரூ. நீங்கள் ஃபால்ஸாக மாற்றிக்கிறீங்க. இப்போ நான் ட்ரூவாக பண்ணி காட்டினா பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனல் ரோ ஒன்று ஆட் ஆகி காட்டும். இது வந்து ப்ரோக்ராமுக்கு வந்து சூட்டபிள் இல்லை. ஆனால் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்துருங்க. ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸாக வந்து உங்களுக்கு அந்த ரோ ஒன்று டிஃபால்ட்டாக ஆட் பண்ணி காட்டாத டேட்டா கிரிட் வியூ வந்து டிஸ்பிளே பண்ணுற நேரம். ஓகே. இதுதான் உங்களுக்கான மெயினாக நீங்கள் செஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஓகே.
ரைட், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கோட் பார்ட்டுக்கு போவோம். இப்போ கோடை வந்து நான் வந்து ஏற்கனவே எழுதியிருக்கேன், அந்த ப்ரோக்ராம் உள்ள கோடை நான் வந்து கொப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கோடை விளங்கப்படுத்தினா உங்களுக்கு லேசாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எழுதி விளங்கப்படுத்த போனால் ரொம்ப நேரம் ஆகும். நான் வந்து ஜஸ்ட் கோப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறோம். ரைட், இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வேரியபிளையும் காப்பி பண்ணி வேரியபிளையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதில் ரைட், பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் விளங்கப்படுத்துகிறேன் எப்படி எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னு பார்க்குறேன். இப்போ நான் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரைட், இப்போ டேட்டா கிரிட் வியூ ரோஸ் இப்போலாம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி. ரைட், இப்போ இதையும் வந்து இது உள்ள எல்லா கோடையும் நான் காப்பி பண்ணி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் விளங்கப்படுத்துகிறேன். இப்போ தான் உங்களுக்கு லேசாக இருக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ரைட், இதில் போடுவோம், சப்பில் போட்டு போய் போடுறது. ரைட், நான் மாற்றி போட்டேன், ஆனால் சப்பில் தான் கொண்டு வந்து போடணும், அதை நான் மாற்றி போட்டேன். ரைட், இப்போ இதில் டேட்டா கிரிட் வியூவில் பாருங்கள், அட் காலம்ஸில் வந்து ஃபஸ்ட் வந்து டேபிள் டிஎக்ஸ்டி காலம்ஸ்னு சொல்லி இங்கே டைப் கொடுத்துருக்கேன். ரைட், இதில் இதில் வந்து டைப் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பாருங்கள், பட்டன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு டிலீட்டுக்கு பாருங்கள், பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டிலீட் காலத்துக்கு மட்டும். மற்றதுக்கு நான் டெக்ஸ்ட்டை கொடுங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் கீழே டிஸ்பிளே ஆகும் டேட்டாவோட. டிலீட் பட்டனுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிலீட் பட்டனுக்கு பாருங்கள், காலம் வந்து டிலீட்னு கொடுத்துருக்கேன் கீழே. இதெல்லாம் டெக்ஸ்ட்டாக, இதெல்லாம் டெக்ஸ்ட் தான் வரும், டிஃபால்ட்டாக விடுங்க. டிலீட்டுக்கு மட்டும் நான் கொலம் டைப்பு வந்து மாட்டுங்க, டிலீட் டைப், அவ்வளோதான். ஆனால் டிலீட்னு ஒரு கொலம் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். இந்த ஆப்ஷன் வந்து நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க, அதனால தான் இந்த போட்டேன் இந்த ஆப்ஷன் வந்து. எடிஷனெலாம் எப்படி டிலீட்னு ஒரு பட்டன் ஒன்று எப்படி டேட்டா கிரிட் வியூவில் ஆட் பண்ணுறது, இப்படி தான் ஆட் பண்ணுறது. அப்புறம் இப்போ நம்ம கோட் செக்ஷனுக்கு போகும். ரைட், இப்போ வந்து இதில் வந்து நமக்கு வாஷ் பைக் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேக் இதை செலக்ட் பண்ணுற நேரம் நமக்கு வந்து என்ன மாதிரி நமக்கு ஒர்க் ஆகணுன்றதுக்கு வந்து நம்ம கோட் செக்ஷனில் போய்ட்டு ஒவ்வொரு கோட்ஸாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ரைட், டிலீட் கண்டென்ட் கிளிக். ரைட், இப்போ நம்ம இன்னொன்று போட இருக்குன்னு அதையும் நான் மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த ஒரு இதை வந்து டிலீட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து இல்லை டேட்டா கிரிட் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு இவெண்ட்டில் போய்ட்டு பாருங்கள் செல் கண்டென்ட் கிளிக்னு இருக்குது, இதில் போய்ட்டு நம்ம இந்த கோடை பேஸ்ட் பண்ணுவோம். நான் சொல்லித்தானேன், ஒன்று யோசிக்காங்க, இதை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், பேஸ்ட் பண்ணிவிட்டு. ரைட், இப்போ நம்ம பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் அந்த ப்ரோக்ராமை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கோடெல்லாம் ஃபுல்லாக நான் என் வெப்சைட் tutorsfunny.com வெப்சைட்டில் வந்து நான் எனக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கோடை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரைட், இப்போ நம்ம கோட்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம்னா உங்களுக்கு விளங்கிடும் எப்படி ஒர்க் ஆகுது இந்த ப்ரோக்ராம். ரைட், இப்போ நம்ம என்ன ஒரு சின்ன எரர் ஒன்று இருக்குது. ரைட், இப்போ ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஒர்க் ஆகிறதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கோடுக்கு போனோம்னா நமக்கு ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ அதில் ஏதாவது எரர்னு ஒன்று. ரைட், என்ன எரர், சப்பில் போட்டது தான் எரர், இந்த பட்டன் இந்த டெக்ஸ்ட் சேஞ்சு வந்து ஸ்டப்பில் போட்டது தான் எரர்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்ன அதை போட்டு பார்ப்போம். ரைட், இப்போ இதை வந்து இப்போ இந்த கோடை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டாந்து போடணும் எங்கன்னா இந்த கோடை அப்படியே கட் பண்ணிவிட்டு இதை தொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும் கீழே உள்ள பட்டன் இதில் டெக்ஸ்ட் ஃபீல்டில். இப்போ தான் அது ஒர்க் பண்ணும். இப்போ பாருங்கள் எப்படின்னு, இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு போக போக உங்களுக்கு பி ஒர்க் ஆகிட்டு போகும். இப்போ டிலீட் பண்ணால் குறையும், நமக்கு தேவையான மாதிரி எனக்கு கொடுக்கலாம், கொடுத்தா ஒர்க் ஆகும். இப்படி தான் நமக்கு நார்மலாக செய்கிறது. ரைட், இப்போ நமக்கான வேலைகளை பார்ப்போம், எப்படி எப்படி செஞ்சுருக்கோன்றதை பார்ப்போம். உங்களுக்கு சிம்பிளாக நம்ம படித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிம்பிளாக இதை பார்க்கும், இப்போ ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஸ்ட்ரிங் நேம் ஸ்ட்ரிங் இன் ப்ரைஸ்ன்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பாணக்கூடியதாக இருக்கும் ரெண்டு வேரியபிள். இப்போ இதில் வந்து செக் பாக்ஸ், இஃப் செக் பாக்ஸ் செக் பைக் ரிப்பேர் இது வாஷ் பைக் இதை செலக்ட் பண்ணால் அதில் ஒரு நம்மளுக்கு ஒரு இவெண்ட் ஒன்று இருக்குது செக்டுன்னு, அதை செக் பண்ணோம்னோடனே நம்ம வேரியபிள் ரெண்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் நேம் அண்ட் ப்ரைஸ்னு மேலே இதை செலக்ட் பண்ணால் அதுக்கான நேமை வந்து இங்கே அசைன் பண்ணும் நேம் வேரியபிளுக்கு கொடுத்த வாஷ் பைக்கை. ப்ரைஸ் என்ன உள்ள கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ரைஸ் ஏதாவது ப்ரைஸ் கொடுங்க, அப்போ இந்த ப்ரைஸ் வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணுங்க, மேலே வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அசைன் பண்ணும் இந்த பைக் செக்குன்றதை செலக்ட் பண்ண. ரைட், செலக்ட் பண்ணதை வந்து கீழே உள்ள டேட்டா கிரிட் வியூக்கு ஆட் பண்ணுறதுக்கு வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி எட் பட்டன் பட்டா டேட்டா கிரிட் வியூக்கு ஆட் பண்ணணும். திஸ் டேட்டா கிரிட் வியூ ரோஸ் ஆட் சொல்லி நேமையும் ப்ரைஸையும் நான் ஆட் பண்ண கொடுத்துருக்கேன்.
இவ்வளோ தான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன், இவ்வளோ தான் செய்யணும். நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து ஆட் பட்டனை கிளிக் பண்ணோடனே அந்த ரோஸ்ட்டில் வந்து ஆட். அதே மாதிரி தான் மற்றதுகளையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேக் எல்லாமே அதே மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி தான் திரும்ப திரும்ப உடனே உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவை, அவ்வளோ தான் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ப்ரொசஸ் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஓகே, நேம் ப்ரைஸில் ப்ரைஸ் போயிட்டு டேட்டா கிரிட் வியூவில் வியூவில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும் வித் பட்டனோட. அடுத்தது ஃபைனல் சம், சம்மில் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி ஃபோர் லூப் பண்ணியிருக்கேங்கண்ணே. டேட்டா கிரிட் வியூவில் உள்ள ஒவ்வொரு ரோஸில் வந்து கால்குலேட் பண்ணும், கால்குலேட் பண்ண எந்த ரோஸ்ன்றதை கொடுக்கணும். நான் செல் வந்து 1 கொடுத்துருக்கேன். 1னா 0 பொசிஷன் ஐட்டம், 1னா ப்ரைஸ். ஒரு எரே டைப்பில் தான் வேலை செய்யணும் டேட்டா கிரிட் வியூ. 0.னா ஐட்டம், 1 பொசிஷனாக ப்ரைஸ். அதில் தான் ஒர்க் பண்ணும். ப்ரைஸை தான் எனக்கு வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி டோட்டலாக டிஸ்பிளே பண்ணி காட்டணும். ஒவ்வொரு ப்ரைஸாக ஆட் ஆகுது, நீங்கள் வந்து கிளிக் பண்ண அதில் டோட்டலை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டணும். எதை டிஸ்பிளே பண்ணி காட்டணுன்றது கீழே கொடுத்துருக்கேன். டிஎக்ஸி சப் டாட் டெக்ஸ்ன்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து அவங்களுக்கான ப்ரைஸை வந்து டோட்டலை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டணும், கீழே வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டணும் இந்த இதில். இப்போ இப்படி தான் வந்து அவங்களுக்கான இன்வென்ட்ரியை வந்து நம்ம செய்யணும். ஓகே, அடுத்து வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் இதில் வந்து பேலன்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டணும். அப்போ அதில் நம்ம டைப் பண்ணுற நேரம் பேலன்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுறது கீழே நான் கொடுத்துருக்கேன். இந்த 3 வேரியபிள் கிரியேட்னா சப் ப்ளே பேலன்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அதை டைப் பண்ணுறது வந்து இங்கே வந்து சப் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து சப்புக்கு விழுவோம், பே பண்ணுறது வந்து பே டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு விழுவோம், வேரியபிளுக்கு விழுவோம். இப்போ நமக்கு வந்து கீழே வந்து நம்ம இன் பேலன்ஸ்ன்றது வேரியபிளை கொடுப்போம். பேலன்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டும். பேல் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுங்கண்ணே, அவ்வளோதான். பேல் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும் பேலன்னு, அவ்வளோதான். இப்போ நான் வந்து இங்கே வந்து பேலன்ஸ் டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து இது வந்து பேலன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். இவ்வளோ தான் நடக்கிற விஷயம். இது இப்படி தான் உங்களுக்கான ப்ரோசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நடக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. ரைட், இப்போ ஒர்க் பண்ணுது. இப்போ வந்து டிலீட் கோலத்தை பார்ப்போம். இப்போ டிலீட்ன்றது பட்டனை நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன ஆகணும், இந்த டிலீட் செல் ரோ. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு ஐட்டம் எனக்கு வேணாம், இதை வந்து நான் டிலீட் பண்ண இந்த ரிப்பேரிங் நம்ம அடிஷனல் ஆட் ஆச்சு இந்த டிலீட் செல் ரோவில் போய்ட்டு நம்ம வந்து இந்த இவெண்ட் இதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த இவெண்ட்டுக்கு போவோம். இந்த இவெண்ட்டில் போயிட்டு பாருங்கள், ஆர்கியூமெண்ட் இன்ற அந்த மேலே பாருங்கள் டேட்டா கிரிட் வியூவில் செல் ஆர்கியூமெண்ட் இ கொடுத்துருக்கேன். அந்த இயை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். செல் இண்டெக்ஸ் டிலீட், டிலீட்னா அந்த டிலீட் அந்த கோலம்ட பேர் டிலீட், இந்த டிலீட் கோலத்தில் வர டிலீட் பட்டன் அதுக்கு தான் எழுதுறோங்கண்ணே. கொடுத்துட்டு இங்கேண்ணே டேட்டா கிரிட் வியூவில் வந்த ஒரு விஷயம் இருக்குது, ரிமூவ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ரிமூவ்ன்ற மெத்தட்டை வந்து நம்ம இங்கே வந்து நம்ம கொடுத்தோம்னா கோடில் அந்த ட்ரோ வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு தான் அந்த மெத்தட் இருக்குது. டேட்டா கிரிட் வியூவில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு மெத்தட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கான டோட்டல் வந்து குறையணும். அப்போ அதாவது உங்களுக்கான ஐட்டம் ஒன்று அந்த டேட்டா கிரிட் வியூவில் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஃபோர் லூப் பண்ணி அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் எத்தனை இது இருக்குது ரோ இருக்குதோ அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கான இது வந்து டிஸ்பிளே பண்ணும். அதுதான் நான் வந்து குறைகிறது, வேறு எதுவுமே இல்லை. அதே தான் திரும்ப வந்து உங்களுக்கு லூப் பண்ணி என்ன அதில் ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு லூப் பண்ணி காட்டும். வெரி சிம்பிள். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்ணோம்னா ஆட் ஆகும், இப்போ டிலீட் பண்ணால் இருந்தால் இப்போ குறைஞ்சி காட்டுது. இப்போ இது 2 தான் இருக்குது, 1000 2000 இருந்தாலும் 3000 காட்டுது. இப்போ டிலீட் பண்ண உங்களுக்கான விஷயங்களை வந்து குறைச்சிடும். இந்த கடைசியாக வந்து அதையும் டிலீட் பண்ணால் அவ்வளோதான், 0 பொசிஷனும் காட்டும். இந்த மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து சி ஷாப்பில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கோர்ஸ் வந்து என்னோடய டியூட்டர்ஸ் பண்ணி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.